ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல தர்ப்பணம் செய்கிறோம் இல்லையா. தர்ப்பணம் செய்யும் பொழுது நிறையா பேர் வந்து எதுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. வாத்தியார்லாம் வந்து சில பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் நம்ம நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ தர்ப்பணம் செய்யும் பொழுது அதோட அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏழு தலைமுறைகள் எதுக்கிட்டதான் சொல்கிறாங்க, ஏழு திறமை தலைமுறைக்கு இந்த புண்ணியம் வரும், ஏழு தலைமுறைக்கு இந்த பாவங்கள் சேரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஏழு தலைமுறைகள் அது என்ன அப்படின்னா, ஜீன், ஜீன்ற வார்த்தை டிஎன்ஏ ஜீன் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ஜீன்களை வந்து சுக்லதாது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சுக்லதாது தான் வந்து இங்கிலீஷில் ஜீன். ஸோ இந்த சுக்லதாதுவில் 86 அம்சங்கள் இருக்குது. அம்சங்கள் அப்படின்னாலே அதில் இருக்க அமைப்புகள், அமைப்புகள் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அது இருக்குது. ஸோ அதில் 28 அம்சங்கள் வந்து தந்தை தாய் அவங்க வந்து உட்கொள்ளும் உணவுனால உருவாகக்கூடியவை. தாய் தந்தையர் என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதனால் உருவாகக்கூடிய 28 அம்சங்கள் தான் வந்து குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். மற்ற 56 அம்சங்களானது நம்ம முன்னோர்கள் கிட்ட கேந்து தான் நமக்கு கிடைக்கிறது, ஓகேங்களா. ஸோ தந்தையிடமிருந்து 21 அம்சங்கள், பாட்டனாரிடமிருந்து அதாவது தாத்தா கிட்ட இருந்து 15 அம்சங்கள், முப்பாட்டனாரிடம் ஆன்சிஸ்டர்ஸ் கிட்டேருந்து 10 அம்சங்கள், ஆக 46 அம்சங்கள் நமக்கு கிடைக்கிறது. பாக்கி இருக்கிற அந்த 10 அம்சங்கள் நமக்கு முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி 21 தலைமுறைக்கு முன்னாடிலாம் சொல்கிறாங்களே, ஸோ அந்த முன்னோர்கள் கிட்டேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. ஸோ நான்காவது மூதாதையர், 4th ஆன்சிஸ்டர், 5th ஆன்சிஸ்டர்ன்ற வர நான்காவது மூதாதையர்கிட்டேருந்து நமக்கு 6 அம்சமும், 5வது மூதாதையர்கிட்டேருந்து 3 அம்சமும், 6வது மூதாதையர்கிட்டேருந்து 1 அம்சமும், ஆக 10 அம்சங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஒரு குழந்தைக்கு அதோட தந்தையோட சேர்ந்து 7 தலைமுறையினருக்கு சுக்லதாதுக்களின் பங்குகள் டெஃபினட்டாக இருக்குங்க. என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையான்னு பார்த்தா சயின்டிஃபிக்காக இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது. எனவே நம்மளோட தலைமுறையில் 7 அப்படின்றது தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. 7 தலைமுறைகள் அப்படின்றது வந்து தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. ஸோ நெருங்கிய தொடர்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா தந்தை, பாட்டன், முப்பாட்டன். அதை தவிர இந்த 3 பேராக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாட்டனார் அப்படின்னு இருக்கிறவங்களோட எல்லா அம்சங்களும் நமக்கு அதில் வந்து பொருந்துருதுங்க. ஸோ இவர்கள் மூவரும் தேவசம்லாம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா தில தர்ப்பணம்னு கொடுப்பாங்க. அந்த தில தர்ப்பணத்தில் தந்தை, பாட்டன், முப்பாட்டன் இந்த 3 பேருக்கும் கம்பல்சரியாக கொடுப்பாங்க தில தர்ப்பணம். அதை தவிர இந்த ஆன்சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, முன்னோர்கள் நமக்கு இருக்கா இல்லையா, மலையபக்ஷம் போது நம்மளோட எல்லா முன்னோர்களும் இங்கே வர்றதா ஐதீகம் இருக்குது. ஸோ அவங்களுக்கான அந்த பூஜை புனஸ்காரத்தையும் நம்ம வந்து அந்த சாரத திதிகளையும் நம்ம பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட அந்த 7 தலைமுறையும் சரி, தர்ப்பணம் செய்யறதுக்கான எல்லா அந்த செய்கிற எல்லா சம்பிரதாய சடங்குகளும் சரி, நமக்கு சரிவர அமைந்து முன்னோர்களை போய் சேரும் அப்படின்றது ஐதீகம். ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே அர்த்தம் தெரிஞ்சுட்டு சயின்டிஃபிக்காகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது நமக்கு கொஞ்சம் அதில் நல்ல நம்பிக்கை வரும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் எனக்கு இது சொல்லணும் உங்களுக்கு தோணித்து, அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை தவிர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. சரியா, டேக் கேர், பை பை, டாடா, சீ யூ.